यदाबोध्यान विस्वस्ताभेद कल्मठ वसुधा उपजात होमुने नमात यदाबोध्यान विस्वस्ताभेद कल्मठ वसुधा उपजात होमुने नमात कामैस्तैस्तरिहृतज्ञानाः प्रपद्यन्ते अन्ये देवताः तं तं नियममास्थाय प्रकृत्या निहता स्वयां कामैः तैस्तैस्तरिहृतज्ञानाः प्रपद्यन्ते अन्ये देवताः तं तं नियममास्थाय प्रकृत्या निहता स्वयां। ज्ञानी रोम्ब सुदुर्लभन् ஞானியானவன் மிகவும் உண்டாவதற்கு அரியவன், இப்படிப்பட்ட ஞானிகள் எங்கும் பெரும்பாலும் உண்டாவதில்லை. அதுன்னு ஞானியினுடைய துர்லபத்துவம். ஞானி ஏன் அவ்வளவு துர்லபன் அப்படிங்கிறது காரணத்துல கீழ் ஸ்லோகத்துல ஞானியானவன் மிகவும் துர்லபன் பார்த்தா இந்த ஞானியினுடைய துர்லபத்துவம், ஞானியினுடைய தௌர்லபியம் அதுக்கு காரணம் சொல்ற சொல்ல ஆரம்பிக்கிறார். காமைஹி தைஸ்தைஹி ஹிதஜ்ஞானாஹ பிரபத்யந்தே அந்ய தேவதாஹ தம் தம் நியமமாஸ்தாய பிரகிருத்யா நியதா ஸ்வயாஹ ஸ்வயா பிரகிருத்யா நியதா ஸ்வயான தன்னுடைய பிரகிருத்தினாலே நியதாஹ நியதாஹன்னு அந்த பிரகிருத்தினாலே நித்தியமாக பிரவிற்த்திக்கு நியதம்னா நித்திய பிரவிற்த்தி. நித்திய பிரவிற்த்தி எதுனாலன்னு கேட்டாக்க பிரகிருத்தினால, பிரகிருத்திங்கிறதுக்கு வாசனா அப்படின்னு சத்வரஜஸ்தமோ மயமான குணங்களால ஏற்கனவே செய்யப்பட்ட கர்மா செயல்கள் இருக்கு, அவைகள் திரும்ப திரும்ப வாசனா ரசத்தால தான் தொடருது, அதுக்கு வாசனான்னு பேர். பார்த்தோம் என்ன பார்த்தோம், பிரகிருத்தியா சோசியா கேட்டதே ஞானமானபி பிரகிருதி ஞாந்தி பூதானி, பிரகிருதி ஞாந்தி பூதானி நிகிரகத்தில் கரிஷதி ஞானமானபி. இந்த பிரகிருதி சரீரத்தை காட்டிலும் பிராகிருதமான சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டதானது, ஸ்வயம் பிரகாசமான இல்லையா ஞானஸ்வரூபமான இல்லையா ஞானைக்கு நிரூபணியமான ஆத்மஸ்வரூபம் என்பதை அந்த அதுவே அனவரதம் அனுபவிக்க தகுந்தது என்பதை சாஸ்திரங்களால் நன்கு பிரதிபாதிக்கப்படுகிற ரீதியை நன்றாக அறிந்தவனாக இருந்த பொழுதிலும், அப்படிப்பட்ட ஞானம் இருந்த பொழுதிலும் எதனால பிரவர்த்திக்கிறான், வாசனையினால் தான் பிரவர்த்திக்க. இவனுடைய ஞானத்துக்கு இவன் செய்யற காரியங்களுக்கு சம்பந்தம் இல்லை. இல்லையா ஞான பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கு, பிரகிருத்தினால்தான் இல்லையா நல்ல வாசனைகள் இருந்தா நல்ல பிரவிற்த்தி இருக்கு, இந்த வாசனை துர்வாசனையாக துஷ்பிரவிற்த்தி தான். பிரகிருதி ஞாந்தி பூதானி, இவன் மட்டும் இல்ல சர்வ பூதங்களும் இல்லையா தங்களுக்கான பிரகிருதிக்கு அனுகுணமாகத்தான் அந்த வழியில் தான் செய்கிறேன். பிரகிருதினா வாசனை இல்லையா, பிரகிருதி ஞாந்தி பூதானி நிகிரகிம் கரிஷ்யதி. சாஸ்திரம் இன்னைக்கு வந்து அதை செய்யாத இது செய் அப்படின்னு போற கெடுபிடிகள்லாம் என்னத்துக்காக, ஒன்னு பிரயோஜனம் இல்லாதுதான் அப்படின்னு. எதுக்காக அந்த ஸ்லோகத்தை பார்த்தோம், உங்க புறத்து ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கும், ஒழுங்கா இருக்கணும் தான் போகணும். எதுக்கு அந்த ஸ்லோகத்தை ஸ்மரிச்சோம்னா பிரகிருதி அப்படிங்கிற சப்தத்துக்கு வாசனா அப்படின்னு அர்த்தம். அவரவர்கள் தங்கள் தங்களுடைய புண்ணிய பாத ரூப கர்ம வாசனையினாலே ஏற்பட்டதான காமங்கள், காமங்கள்ல மனசுல உள்ளதான இச்சை, மனதில் எதனால விருப்பங்கள் தோன்றது, ஏற்கனவே வாசனையினால் தங்கள் தங்களுக்குள்ள நியதமான வாசனையினாலே நியதாக நியதமாக பிரவிற்த்தம். ஞானத்தால் பிரவிற்த்திக்கிறது இருக்கு இல்லையா அது அனித்திய பிரவிற்த்தி, வாசனையினால பிரவிற்த்திக்கிறது இல்லையா அதுதான் நித்திய பிரவிற்த்தி. அது இது கேட்டோட செத்தனே ஞானத்தால பிரவிற்த்தி, அது அனித்திய பிரவிற்த்தி. வாசனையினால பிரவிற்த்தி தான் நித்திய பிரவிற்த்தி, நியதாக நித்திய பிரவிற்த்தா ஸ்வயா பிரகிருத்தியா நியதாக நியதமான பிரவிற்த்தி உடையவர்களாக அப்படிப்பட்டவர்கள் கைஸ்தைஹி காமைஹி அந்தந்த வாசனைகளால உண்டான இச்சைகள் இருக்கு இல்லையா அவைகளாலே
ஏன்னா அந்த வாசனையினாலே ஏற்பட்டதான காமங்கள், நியதமாக ஏற்பட்ட காமங்கள் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கண்ட கண்ட தேவதாந்திரங்கள்ட்ட போய் அதை இது பண்ணிக்கிட்டு படித்தவன் அப்படி செய்வனா அவருடைய ஞானத்தை அந்த காமங்களை அபகரிச்சு விடும். அவன் உண்டார பரதத்துவ ஞானம்லாம் குடிவாங்கி போயிடும். எதுக்கு அது என்ன, அவனுக்கு ஏற்பட்டதான அந்த இச்சைகள் ஆசைகள் இருக்கு இல்லையா, அவைகளாலே அபகரிக்கப்பட்ட ஞானத்தை உடையவர்களாக அந்நிய தேவதாக பிரபஞ்சே தம் தம் நியமமாத்தாய் இல்லையா, அந்தந்த தேவதைகளை ஆராதிப்பதற்கு சாஸ்திரத்தை என்னென்ன நியமங்கள் சொல்லியிருக்கோ அந்த நியமங்களோட கூட அது அவங்க சிவகம் உபவாசம் எல்லாம் இருக்கு. எத்தனை செய்யத்தகாத காரியங்கள் இருக்கோ அது அத்தனையும் அந்த தேவதாமிகளுடைய உபாசனத்துக்கு, தர்மசாஸ்திரத்தை எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோ அதெல்லாம் அதுக்கு மெயினான அங்கம். ஏன் எப்படிப்பட்ட நியமங்கள், ஒரு பிரதர்சனமும் அப்புறம் ஒன்னே அப்பிரதர்சனமும், இப்படிப்பட்ட நியமங்கள் 2295 மொத்தம் ஆராதனம் பண்ணி பலன் கொடுக்கக்கூடிய தேவதைகளுடைய எண்ணிக்கை திருநந்தாண்டைகள் யாக்கியானத்துல தந்திருக்க. அவன் ரொம்ப எலும்பு சமத்தை புரிஞ்சுட்டு அதுல எண்ணெய் விட்டு விளக்கணும் செய்யத்தகாத காரியம் எப்படி இல்லையா, அந்த என்னென்னலாம் செய்யக்கூடாத காரியங்களோ அத்தனை காரியங்களோ அந்த தேவதாதிகள் அது தேவதாதிகள் அதுக்கு ஈரவே எச்சியோட தான் எல்லாம் அதுக்கு ஆராதனை கூட இல்லையா, இப்போ வேட்டியை புரியாமல் கட்டிட்டு அப்படி சொத்த சொத்த ஈரவேட்சியோட தான் அதெல்லாம் அதெல்லாமே சொல்றேன். அதெல்லாம் நியமமாத்தான் அந்த தேவதாந்திரங்களை ஆராதிக்கிறதை விட அந்த ஆராதனை பிரகாரங்கள் அவ்வளவு சாஸ்திர விருப்பம் அது எல்லாவற்றையும் செய்து அந்த அந்நிய தேவதாக பிரபத்தியத்தை அதுக்கு காரணம் அபகிருத ஞானம். இதை செய்யலாம் இதை செய்ய தகாது அப்படிங்கறதான விவேகமானது அத்து போயிடுது. எதனால அந்த ஆசைகளாக இல்லையா, சுத்திர பதார்த்தங்களில் உள்ள ஆசையானது அளவற்ற ஆசையானது இது செய்யத்தக்கது இது செய்யத்தகாதுங்கிற கிருத்தியா கிருத்தி விவேகத்தை அபகரிச்சு அப்படி ஞானம் போயிட்டவன் ஏதான் செய்ய மாட்டான் இல்லையா, அதைத்தான் சொல்றதுன்னு சொல்ல இல்லையா. ஞானி ஆவதற்கு இல்லையா முதல் பிரதிபந்தகம் சத்திய ஜானினா துர்லபத்துவமே உபபாதையதி இல்லையா, சத்திய ஜானினா துர்லபத்துவம் துர்லபத்துவம் இப்படிப்பட்ட ஞானியானவன் எங்கும் கிடைப்பவன் அல்ல, இவன் மிகவும் துர்லபமானவன் என்கிற இவ்வர்த்தத்தையே உபபாதனம் பண்ணுகிறார், அவ்வர்த்தத்தையே நிரூபிக்கிறார். இல்லையா காமை சைத்தை சிதஞான பிரபத்யந்தேன்ய தேவதாக சப்தம் நியமமாஸ்தாய பிரகிருத்தியா நியதஸ்வயா பாக்கியத்துல பாஷிகா சாதிக்கிறார். சர்வையேவகி லௌகிக்காக புருஷாக, லௌகிக்காக புருஷாகங்கிறதுக்கு வைதிக்காக புருஷாகங்கிறதுக்கு அதுக்கு பிரதிசம்பந்தியான பலன் இல்லை, லோகத்தை உள்ள புருஷர்கள் எல்லாம் வைதிக புருஷர்கள் அல்லாதவர்கள் எல்லாம் அர்த்தம் இல்லை இல்லையா, இதுக்கு வைதிக புருஷர்கள் லௌகிகர்கள் எல்லாரும் இதுக்கு விஷயமா சுவாமி சாஸ்திரம் அப்படிங்கிறது கடைசியில் வேதாந்த சாஸ்திரம் தான் சாஸ்திரம் இல்லையா, மற்ற சாஸ்திரங்களில் உள்ளதெல்லாம் அதோட விரோதிக்கும் பொழுது அவைகள்லாம் அசாஸ்திரியம் இல்லையா, யோகம் பாசுபதம் போன்றவைகள்லாம் கூட சாஸ்திரங்கள் தான், ஆனால் அவைகள்லாம் வேதாந்த விருத்தமான சாஸ்திரம், ஆனால் அதுவும் சாஸ்திரம் தானே சொல்லக்கூடாது இல்லையா, வேதாந்த உபரிடத்துகளுக்கு விருத்தமானவைகள் எல்லாம் இல்லையா சாஸ்திரமும் பேர் இருந்தாலும் அவைகள்லாம் அசாஸ்திரம் தான். சர்வையேவகி லௌகிக்காக, லௌகிக்காகங்கிறது வைதிகாகங்கிறதுக்கு எதிர்ப்பதமான லௌகிக்காக இல்ல, லோகத்தை உள்ளவர்கள் ஏ லோகே வித்தியந்தே தே லௌகிக்காக, ஏன்னா இது இந்த லௌகிக்காகங்கிறது வைதிகாகங்கிறத வியாபத்தி பண்றதுன்னு சொன்னா அப்ப வைதிகர்களுக்கு இந்த பிரவிற்த்தி இல்லைன்னு ஆயிடும், வைதிகர்களுக்கு இந்த பிரவிற்த்தி இல்லை இல்லையா, நான்கு வேதங்களையும்
இல்லையா, ஆறு சாஸ்திரங்களையும் தகடாக கற்று வைத்து இல்லையா சேர்ப்பு கூறாது சித்தறிவாளும் உண்டோ, நமக்கு உபாசியல் அல்லாத தேவதைகளும் உண்டோ என்று புகுந்தவிடம் தோறும் இல்லையா தலை சாத்து தட்டி தடுமாறி நிறுத்தம். ஏன் இந்நிலையிலே இல்லையா நம்முடைய எப்பெருமான சம்பிரதாயத்திலே வந்த எத்தனையேனும் கல்வியறிவு இல்லாத திரிபிராயரும் கூட தேவதாந்திரங்களை அடுப்பிடு கல்லோபாதியாக எண்ணியிருப்பார்கள் என்றால் இதற்கு நிதானம் இல்லையா இவ்வாழ்வாருடைய இந்த திருவாய்மொழி இப்பட்டத்திலே இருந்தார் ஒன்றும் தேவம் பிரவேசத்தில் தேவதாந்திரங்களை அடுப்பிடு கல்லோபாதியாக எண்ணியிருப்பார்கள் என்றால் அதுக்கு காரணம் என்ன? உலகத்திலேயே சுவாமி நம்ம எம்பெருமானார் தரிசனத்தை மட்டும்தான் பரதேவதா பாரமார்த்தியம் இல்லையா, இந்த ஒருவனத்தான் இதை தவிர வேற சேவியம் கிடையாதுங்கிறது அவர்கள் என்ன பண்ணுவார், ஐயோ நம்மளை கூட வேதமெல்லாம் தொத்தி முழுங்கும் அவள்கிட்ட நம்ம பதம் கூட சொல்ல முடியாது இல்லையா. அப்படிப்பட்டவர்கள் பண்ணுவர்கள் திங்கக்கிழமை ஒரு கோவில், செவ்வாய்க்கிழமை ஒரு கோவில், புதன்கிழமை ஒரு கோவில், வியாழக்கிழமை ஒரு கோவில், வெள்ளிக்கிழமை ஒரு கோவில் இல்லையா சேமித்து போவார் இல்லையா. கேட்டா எல்லாம் நமக்கு உள்ளதுதான், ஒரு சாத்தத்தை போதும் அது பரதத்துவம் இருக்கு, இன்னொரு சாத்தத்தை இது பரதத்துவம், எல்லா பரதத்துவம் தான். இந்த பரதேவதா பாரமார்த்திய ஞானம் எம்பெருமானார் தரிசனத்துக்கு மட்டும்தான் உண்டு. அதுக்கு காரணம் என்னங்கிறத இவ்வாழ்வாருடைய அறிவித்தார். ஏன் அதான் தை தை இல்லையா, அதனால என்ன சொல்லக்கூடாது, அதுவும் சாஸ்திரம் தானே சொல்லக்கூடாது. இப்ப இது வைதிக புருஷர்களை வியாபத்தி பண்ண லௌகிக சப்தம் என்ன, இதுல வைதிகர்களும் அடக்கம் தான். இந்த லௌகிக சப்தம் லோகத்தில் உள்ளவர்கள் லௌகிக்காக சர்வையே இறங்கி லௌகிக்காக புருஷாக ஸ்வயா பிரகிருத்தியா தன்னுடையதான பிரகிருதி, பிரகிருத்தினா வாசனையா அதுலயே பாப வாசனையா, பாப சப்தம் இருக்கேன் போட்டு நேரடியா பிரகிருதி நேரடியா பாப்ப வாசன வாசனா அதுல பாப்ப வாசனான்னு விசேஷிச்சிடும் இல்லையா. தங்களுடைய பாப்ப வாசனையினாலே குணமய இல்லையா பாப விஷயாக நியதாக, குணமய பாப விஷயாக இருந்தோம் விஷயா, குணமய பாப விஷயம்னா சத்தம் ரஜ சமஸ்ங்கிறதான இல்லையா முக்குணங்கள் கூடியதான பாவங்கள், பாவங்கள் என்ன இருந்தோம் ஏ தெய்வ சாத்திகா பாவாக ராஜசாஸ்தான் பாவாக நினைத்தோம் போக்கியமாகவும் போகோபகரணமாகவும் போகஸ்தானமாகவும் தகு உபாயமாகவும் உள்ளவைகள் தான் பாவங்கள். இதை பார்த்துட்டு ஸ்லோகத்தை அர்த்தமே இருக்கீங்க, இதே ஏழாவது அத்தியாயத்தில் ஏ தெய்வ சாத்திகா பாவாக ராஜசாக தாமசாஷ்டையே போக்கியங்களாகவும் போகோபகரணங்களாகவும் தகுபாயங்களாகவும் எத்தனாவது ஸ்லோகம் சொல்லுமா, திருவிஹி குணமய பாவை, அதுக்கு முந்தின ஸ்லோகத்தில் ஏ டைம்ல சாத்திகா பாவா பன்னெண்டாவது ஸ்லோகத்தில் பாவாகிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம், தேகத்தேன இந்திரியத்தேன போக்கியத்தேன தத்த அதான் ஹேத்துத்தேன உபாயத்தேனது அவசியதாக ஏ பாவா. தேகம் அப்படின்னா போகஸ்தானம், இந்திரியம் அப்படின்னா போக உபகரணம், அப்புறம் போக்கிய பதார்த்தங்கள் தத்தேத்துக்கள் அதற்கான உபாயங்கள் இல்லையா இவைகளுக்கெல்லாம் பாவங்கள்னு பேர். அதனால குணமய பாவ விஷயங்கள் சத்வ குணத்துக்குரியதானே இல்லையா தங்கள் வாசனையினாலே சத்வ குணத்துக்குரியதானே போகிய போகோபகரண போகஸ்தான உபாயங்கள் நியத்தர்களாக நியத்தர்களாக நித்திய அன்பித்தர்களாக நித்திய அன்பித்த அதாவது இல்லையா இந்த பிரகிருதி பிரகிருதியுடைய வாசனையினால பிரவர்த்திக்கிற பிரவிற்த்தி தான் நியதமான நித்திய பிரவிற்த்தி, ஞானத்தினால பிரவர்த்திக்கிற பிரவிற்த்தி ரொம்ப அநித்திய பிரவிற்த்தி. தைத்தை ஸ்வாசனானுரூபைகி குணமய இரேவ காமை, தைத்தை காமைகின்னு அர்த்தம் அவரவர்களுடைய வாசனைக்கு அனுரூபமான அந்த குணமயங்களான காமங்கள், காமங்கள்னு ஆசைகள் இச்சா விஷய பூதைகி
இல்லையா. அதனால ஹிருத மஸ்வரூப விஷய ஜானாக இந்த ஹிருதங்கிற சப்தம் எதை காட்டுறது, ஏற்கனவே மத் விஷயம் என் விஷயமான ஸ்வரூப ஞானம் ஏற்பட்டிருந்தால் கூட அந்த ஞானத்தை இந்த ஆசைகள் அபகரிக்கும். தத்த காம சித்தியர்த்தம் அந்ய தேவதாக மத் வத்திரிக்தாக கேவல இந்திர, கேவல சப்தத்துக்கு என்ன அர்த்தம், இந்திராதி தேவதைகள் ஆசிரிக்கத்தக்கவர்கள் தான், மத் சரீர ஆக்காரேன ஆசிரிக்கத்தக்கவர்கள். கேவல இந்திராதி தேவதாக என்ன அர்த்தம், எனக்கு தேகபூதர் அல்லாத எனக்கு சரீரம் அல்லாத சுதந்திரமாக இந்திராதி தேவதைகளை அவர்கள் ஆசிரியக்கவும் நியமமாஸ்தாய தத்த தேவதா விசேஷ மாத்திர பிரீணம சாதாரணம், தத் தேவதா சரீரகமான மத் பிரீணமம் வந்து சாஸ்திர விகிதம். அந்த தேவதா மாத்திர பிரீணம, அந்த தேவதைக்கு மாத்திரம் பிரீத்தி ஆராதனத்தை பண்ணக்கூடியதானே அந்த நியமம் ஆஸ்தாய, புரியுது வித்தியாசம், தாதிருஷ நியமம் ஆஸ்தாய பிரபத்தியந்தே, அந்த தேவதைகளையே ஆசிரியித்து அந்த தேவதர்கள் தேவதையே ஆராதிக்கிறார். இதற்கு காரணம் என்ன, அவர்களுடைய வாசனா ரூபமான நித்திய பிரவிற்த்தி, அந்த பிரவிற்த்தியினால உண்டான சுத்திர விஷயத்துல ஆசைகள், அந்த ஆசைகளால மத் விஷயமான ஞானமானது அபகரிக்கப்பட்டு கேவல இந்திராதி தேவதைகள் இருக்காளே அந்ய தேவதாக அவர்களை ஆராதிப்பதற்குரியதானே அந்தந்த சாஸ்திரங்களை சொல்லப்பட்ட நியமங்களை கொண்டு அந்தந்த தேவதைகளை ஆசிரியித்து அர்ச்சிக்கிறார்கள். ஒண்ணு பெருமாள் நடக்காதது சொல்ல, அந்த காலத்திலேயே நடந்திருக்கு, அதனால தான் சொல்ல. சரி, அந்த தேவதைகள் அவர்களை ஆராதிக்க போனால் அவர்களால் ஆராதிக்க முடியுமோ, இந்த சூத்திரமான மனுஷன் இருக்கான், அந்த சூத்திரமான மனுஷன் சூத்திர உபகரணங்களை கொண்டு ஆராதிக்க முடியாது. எம்பெருமான் சுலபனா இருக்கிற காரணத்தால பகவான் ஆராதிக்க முடியும், அந்த மாதிரி சௌரம்பி அந்த தேவதைகளுக்கு கிடையாது. புரியல, அசம் சொல்றது அவா விட்டுதா விட்டு கட்ட போறா, எம்பெருமான சுலபன் அப்படின்னு சொல்ற சாஸ்திரங்கள் அவர் சுலபம் சொல்லல, அந்தந்த தேவதா ஆராதக சாஸ்திரங்களே அவர்களுக்கு சுலபர்களா சொல்லல. சாமி பெருமாளுக்கு இல்லையா ஒரு ஆட்சி ஆராதம் பண்றோம், ஒரு ஆட்சியை பார்த்து ஆட்சியம் சமர்ப்பிக்கிறோம் இல்லையா, ஏதோ ஒரு சமர்ப்பிச்சுதான் ஒரு பாவனை தான் பெருமாள் சீக்கிரத்தை ஏற்றணும். சாமி அந்த ஆர்க்கியங்கிறது ஆர்க்கிய வெட்டி நேர்ந்து எடுத்து இல்லையா கரெக்டா இல்லையா ஆர்ச்சிக்கப்படுகிறதான தேவதைகளுடைய வலது கை இருக்கே, அந்த வலது கை உள்ளங்கை பரியந்தம் கொண்டு போய் அதை சமர்ப்பிக்கணும். பாக்கியத்தை அந்த தேவதா பிம்பத்தினுடைய திருவடிகள்ல வச்சு சமர்ப்பிக்கணும், ஆச்சனத்தை அதனுடைய வாய் பிரியந்தம் சமர்ப்பிக்கணும். இப்படிதான் சமர்ப்பிக்கலன்னா அந்த தேவதை தன் ஆராதிக்க அழிச்சுடும். நம்ம தேவதா காமிக்கிறேன் பாக்கியா சாத்திருக்கா, அந்த தேவதைகள்லாம் ஆராதிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. இங்கே பரிவது நீசனை பாடி விரிவது வேறு திருவகையில் தண்ணீர் புரிவது புகைப்பு வேணு தண்ணீர் தூய் சும்மா வட்டு உள்ள உதிரி டிங் 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 சட்டம் மட்டும் தான் கேட்கும். எடுத்தாலும் சமர்ப்பிக்கிறாளா என்ன, அஞ்சு வந்து டிங் 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 உள்ள விட்டு அதுக்கு வந்து பாத்தி விட்டுல ஒன்னும் பட்டிலுக்கு மேலேயே தீர்த்தம் வராது இல்லையா. ஏன் பெருமாள் அப்படி ஏத்துக்கிறான் இல்லையா, வேற எந்த தேவதையும் ஆராதிக்க முடியாது, அது கிரமப்படி அதை பண்ணலன்னா ஆராதிக்கணும்னு அந்த தேவதை அழிச்சுடுங்க சாஸ்திரம். அப்படி பயந்து பயந்து தான் பண்ணும். இந்த சிவாச்சாரியெல்லாம் படுற பாட்டை பார்த்தா இங்க திருந்தாரு எழுந்து அவ சுலபம் சொன்னா அவ ஒத்துப்பாளா அவ ஒத்துட்டு இருக்கா இருக்கணும் இல்லையா, அப்படிதான் இல்லை. அதனால இப்ப கேட்க என்ன வருதுன்னா, இவர்கள் தங்கள் மனம் உள்ள ஆசையினால பரமபுருஷ விஷயமான ஞானம் போய் இவர்கள் தங்கள் ஆசைப்பட்ட வஸ்துவை பெறுவதற்காக அந்தந்த தேவதைகளை ஆசைச்சு அதை ஆராதிக்கிறார்கள் சொன்னால், ஒரு சுத்திரமான மனுஷன் தன்னிடத்தில் உள்ள சுத்திரமான உபகரணங்களை கொண்டு
இப்படிலாம் ஆராதிக்க போனால் சர்வேஸ்வரனான பகவான் தன்னுடைய சௌரபிய சௌசீந்திய ஆர்ஜவாதிகளான குணங்கள்னால இந்த ஆராதனை சீகரித்து தான் உகக்கிறார். அந்த தேவதைகள் இவன் பண்றது மாதிரி தான் சுலபமா ஆராதிக்க முடியாது. இவன் பண்றது உள்ள தோஷங்களை தான் அவர் செப்பார்கள். பாரு எம்பார் அருள் செய்வான் இந்த இடத்துல இல்லையா. ஒருவன் தன் மக்களுக்கு விருந்து தகப்பனாருக்கு விருந்து போனால் இல்லையா, அப்பாவை கூப்பிட்டு ஒரு நாளைக்கு அப்பா நம்ம அதுல சாப்பிட்டு சரியான பண்ணாம்னாக்க அவப்பா என்ன பண்ற, அதுல உண்டு குணம் மட்டும் குறை சொல்லி போக மாட்டான். வாத்சல்யத்தினால இதா நம்ம பிள்ளை இந்த மட்டும் பண்றானே இல்லையா, சம்பந்தம் இல்லாத தேவத்தனை கொண்டு வந்து உட்காதுன்னு சொன்னா அவன் உள்ள தோஷத்தை மட்டும் சொல்லுங்க. அப்படிதான் அந்த தேவதாந்தங்கள்லாம் சம்பந்தம் இல்லாத பகட்டாத காரணமாக இல்லையா. பகவான் நம்ம அப்பா மாதிரி ஏன், அதனால ஒரு சுத்திரமான மனுஷன் தன் கையில் உள்ள சுத்திர உபகரணங்களை கொண்டு அந்த தேவதைகள்லாம் ஆசிரியக்க போமோ, பெருமாள் ஆசிரியிக்கிறான்னு சொன்னா அது பெருமாள் இல்லையா, அவன் அந்த தான் அதை ஏற்றுக்கத்தில் உள்ளதான உகப்போட அவன் அதை ஏற்றுக்கிறதுனால ஆராதிக்க முடியாது. அந்த தேவதாந்திரங்களுக்கும் அப்படிப்பட்ட சௌரபி சௌசி இந்தியாதிகள்லாம் இல்லை இல்லைன்னு சாஸ்திர ஸ்பஷ்டமா சொல்லிடு. அவ எழுதி வச்சு நம்மாத்து புத்தகம் வந்தா அவாத்து புத்தகத்தையே எழுதி எங்காத்துல புத்தகம் வாங்கி பார்க்காதுங்களோ, உங்காத்துல உங்க பெரியவா எழுதிச்சிருக்க புத்தகத்தை பாருங்களோ அதுலயே எழுதியிருக்கு அவர்கள் அவ்வளவு சுலபர்கள் இல்லை அப்படின்னு சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஆசிரியனை எப்படி இந்த ஆராதிக்க போறதுன்னு கேட்டா பெருமாள் சொல்றான், அந்தந்த தேவதைகளை ஆசிரியப்பதற்கு ஆராதிப்பதற்கு மிகவும் தீவிரமான அச்சலமான சந்தை வேணுமே, அந்த சந்தையை நான் கொடுக்கிறேன். இந்த இதை வச்சு நாங்க தேவதைய ஆராதி இது செகண்ட் ஸ்டெப் இல்லையா. சரி அந்த தேவதையை ஆராதிக்கமா, தேவதைய ஆராதிக்கல அதுவே சர்த்தையை கொடுத்துருவோம் திரும்பி வந்துடுவோம். அப்ப ஞானியாரதுக்கு கொஞ்சம் அடுத்தபடியா கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. அதுவும் வராதபடிக்கு பெருமாள் என்ன பண்றான், அங்க போனியா அங்கேயே போ, அங்க ஆராதிக்கிறதுக்கு அதுக்கான அச்சலமான சந்தையை அந்த தீவிரமான துறை முதலானவைகளை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு பகவானே அந்த தேவத்தையை ஆராதிப்பதற்குரிய அந்த அச்சலமான துறையை சந்தையை அவர்களுக்கு கொடுத்து இவனை கொண்டு அந்த தேவத்தையை ஆராதிக்க முடியா இவனை பண்றான் இல்லையா. பெருமாளா சும்மா இருக்கிறவன் பிடிச்சி அப்படி பண்ணாங்கன்னா அது பெருமாள் மேல தோஷம். ஒருத்தனை பிடிச்சி தேவதாந்திரத்துக்கு தள்ளான்னு சொல்றோம், அதை ஆராதிக்கிறது ஆசை உண்டானவனுக்கு பேசப்படாத அப்படின்னு அந்த தேவதையை ஆராதிப்பதற்குரிய வெறும் சத்தை இல்ல அகலமான சத்தையை பெருமாளே அவனுக்கு கொடுக்கிறார். அதனால அவன் நம்மளாம் சொன்ன கேட்க மாட்டேங்க. நான் போய் அவங்க அட்வைஸ் பண்ணா போதுதான், அதுக்கு காரணம் என்ன, பெருமாளே அவன் சப்போர்ட் பண்ற. யோ யோ யாம் யாம் தனும்பத்த சத்தையா அர்ச்சிதமிச்சதி தசிய தசியா ஜலாம் சத்தா தானேவ விததாம் யகம். யோ யோ யாம் யாம் தனும்பத்த சத்தையா அர்ச்சிதமிச்சதி தசிய தசியா ஜலாம் சத்தா தானேவ விததாம் யகம். ஐயா அந்த அந்நிய தேவதைகளை ஆராதிக்க வேணும் என்று மனம் கொண்டவனுக்கு அந்தந்த தேவதையை ஆராதிப்பதற்கு அவருக்கு அகலமான சந்தையை அந்த தேவதையை ஆராதிப்பதற்குரியதான துறையை நானே உண்டாகி அந்த ஆராதனத்தை நடத்திருக்கேன். ஏன் அது என்னப்பா அவன் அந்நிய தேவதையை ஆராதிக்கிறான்னு போற நீளத்துக்கு அதை போய் உனக்கு என்ன அப்படின்னு கேட்ட, அதுவும் நம்பால்தாங்கயா, அதெல்லாம் என்னுடைய சரீரம் போய் இவருக்கு தெரியாது எனக்கு தெரியும் இல்லையா இல்லையா. இவன் என்னவோ அது தேவதைகள் என்ன சுதந்திரமானவை, அவைகள் என்ன காத்து வேறுபட்டு அவர் பலன் கொடுக்கும் இவன் நினைச்சுன்னு போறான் இல்லையா. இவன் போற எப்படி போகட்டும், அந்த தேவதைகளும் ஆராதிக்கிறான், கடைசியில் அதுவும் வேற வழியா என்கிட்ட தான் வரப்போம். அந்த தேவதைகள்லாம் இல்லையா நம்பால் தான், அதனால அவைகளை ஆராதிப்பது ஒன்று நமக்கு அதனால ஒண்ணு கடைசியில் அந்த தேவதைகளை ஆராதித்தால் அந்த ஆராதனமும் வேறு வழியா என்கிட்ட தான் வரப்போகுது, அதுக்கான பலனை அப்புறம் வேற ஒரு வழியா நான் தான் கொடுக்க போறேன். ஆகினால இல்லையா வேற ஒரு தேவத்தை ஆராதிக்கிறது உனக்கு பெரிய காரியம், என்ன பொறுத்தவரைக்கும் ஒண்ணும் இல்ல. அந்த தேவதைகளும் எனக்கு சேதபூதமான எனக்கு சரீர பூதமான எல்லாம் எனக்கு சொந்தமானவர்கள் தான். அந்த தேவதைகளை ஆராதிக்கிறதுனால பெருமாள் ஒன்றும் நஷ்டம் இல்லை, நமக்கு தான் நஷ்டம்.
நம்முடைய பார்வை காந்தியம் தான் குலையிறது வெளியே. பெருமாளுக்கு என்ன நஷ்டம் அதுல ஒண்ணும் இல்ல. கடைசியில எல்லா லோகத்தை எந்த தேவதை ஆராதிச்சாலும் அது பெருமாள் தான் போய் சேரும். கொஞ்சம் டைரக்ட் வழியில் இல்லாம இன்டைரக்ட் வழியில போகணும். மின்கவிகள் கொண்டு நீ விட்டா தெய்வம் ஏற்றினால் செம்மின் முடி என் திருமாலுக்கே சேருமே. ஏன்னா சர்வ தேவதா அந்தர்யாமி அவன் தான். நீ எந்த தேவதையை சொல்லி ஆராய்ச்சாலும் கடைசியில் அவனுக்கு தான் அது போக்குறது. ஆனா அவன் ஆராதிக்கிற அந்த பார்வை காந்திய காணி உமக்கு வருமே வழி அவனுக்கு. அதனால திருமணம் பண்றார் இவைகள்லாம் நம்ம சரீர பூதமான நம்முடையதான அந்த தேவதைகளை தான் ஆராதிக்கிறது அப்படிங்கிறதுனால பகவான் என்ன பண்றான் அந்த அந்நிய தேவதா ஆராதனத்தை இவனே ஸ்பான்சர் பண்ணி நடத்திருக்கேன். எல்லாத்துக்கும் ஸ்பான்சர் இருந்தால் தான் எல்லாம் நடத்த முடியும் இல்லையா. பெருமாளையும் ஸ்பான்சர் பண்ணி நடத்திருக்கேன். யோ யோ யாம் யாம் தனும் பக்தா சப்தயா அஸ்துதி மிச்சதி. எந்தெந்த தேவதையை இவன் சத்தையினாலே அர்ச்சிக்கணும் என்று எண்ணுகிறானோங்கிறதுல எந்தெந்த தேவதைங்கிற இடத்துல யோ யாம் யாம் தனு அந்த தேவதாங்கிற இடத்துல தனு சப்தம் போட்டது தாற்பயம் என்னன்னு கேட்டா அவைகளெல்லாம் பகவானுக்கு சரீர பூதமாக பகவானுக்கு அதீனமான பகவானுக்கு தேசபூதமானவைகள் தான். நீ அவைகளுக்கு ஆராதிச்சா என்ன பண்ண போறது அதெல்லாம் தன்னை ஆராதிச்சு கொண்டு அவன் திருவடியில் வைக்கப்படும். ஏன்னா அவைகளுக்கு சேகபூத்தம் தானே. அவைகள் என்ன பண்ணும் நாம் ஆராய்ச்சி ஆராசினேன் இல்லையா நாம் சமைச்ச பழங்களும் புஷ்பம் எல்லாத்தையும் கொண்டு அவன் திருவடியில் கொண்டு வைக்க. அதனால்தான் யோ யோ யாம் யாம் தேவதாம் அப்படின்னு சொல்லாம யோ யோ யாம் யாம் தமும் இந்த தமு சொல்லலாம். இந்த தேவதாங்கிறது இந்த தேவதைக்கு நமக்கும் உள்ள சம்பந்தம் தமுங்கிறது அதுக்கும் அவனும் உள்ள சம்பந்தம். அந்த தேவதைகளும் கூட எனக்கு தேகபூதமாக எனக்கு சரீர பூதமாக என்னாலே நிர்வகித்து என்னாலே நியமிக்கப்படுகிறவர்கள் தான். எல்லா தேவதைகளும் ஆதித்ய திட்டம் ஆதித்யா தந்தரகா எம் ஆதித்யோன வேத எஸ் ஆதித்ய சரீரம் யா ஆதித்ய மந்தரோ எமை யா இந்திர திட்டம் இந்திராது அந்தரகா எம் எம் இந்திரோன வேத எஸ் இப்படிதான் சர்வ தேவதைகளும் பகவானுக்கு சரீர பூதம் எல்லாம் எல்லாத்துக்கும் பகவான் அந்தர்யாமியான ஆத்மா. பிருகதாரண்யகத்தை சொல்லியிருக்கு ஆதித்ய திட்டம்னு ஆதித்யா தந்தரஹா எம் ஆதித்யோன வேத எஸ் ஆதித்ய சரீரம் யஹ ஆதித்யம் அந்தரோ எமயதி ததே ஆத்மா அந்தர்யாமி அமிர்தா இத்தியாதி என்கிற சுதிகளினாலே எல்லா தேவதைகளும் பகவானுக்கு சேஷபூதர்களாக பகவானால் நிரூபிதமான சித்தி பிரவருத்திகளை உடையவர்கள் சத்தா சித்தி பிரவருத்திகளை உடையவர்களாக பகவானிடத்திலே உண்டாகி கடைசியில் அவனுக்கே லயமடையக்கூடியதான இத்தனை தேவதைகள். ஏன் அதனால அந்த தேவதைகள்லாம் மதியாக தலை இத்திய அஜானன் நபி அவைகளெல்லாம் எனக்கு அவைகள்லாம் மதியாக தனவகா அவைகள்லாம் என்னுடைய சரீரங்கள் என்று அஜானன் நபி அது தெரியாமல் அவைகளை போய் எவன் ஆசிரித்து அந்த இந்திராதி தேவதைகளை எல்லாம் எவன் மிகுந்த பக்தி ஸ்ரத்தையோட அர்ப்பிக்க வேண்டும் என்று எண்ணுகிறானோ சத்திய தசிய அப்படி இப்படிப்பட்டவன் அறியாமலேயே என்னுடைய தனு விசேஷமாக இருக்கக்கூடிய அந்த தேவதையை ஆராதிப்பதற்கான அந்த ஸ்ரத்தையை அந்த அசலா ஸ்ரத்தையை அந்த நிர்விக்கிரமான ஸ்ரத்தையை நானே அவைகளுக்கு அவர்களுக்கு வழங்குகிறேன். அதுக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இவனுடைய அபிப்பிராயத்தில் அது அந்நிய தேவதை தான். இப்ப பகவானுடைய அபிப்பிராயத்தினால அவர்கள் அதை ஆராதிப்பதற்கு அவைகளுக்கு சக்தி ஸ்ரத்தையும் நான் கொடுக்கிறேங்க. அவன் ஆராதிக்க எண்ணுவது அவைகள் அந்நிய தேவதைகளாக கொண்டு அதுக்கு இவன் ஸ்பான்சர் பண்ணுவது ஓஹோ அந்த ஆராத்தியமாக இவன் ஆராதிக்க போறதும் இவன் அந்நிய தேவதைகள் அதுக்கு எனக்கும் உள்ள சம்பந்தத்தை அறியாமலேயே அது அந்நிய தேவதைன்னு நினைச்சு இவன் ஆராதிக்கிறான்.
இருந்தாலே தான் அந்த தேவதைகளை ஆராதிப்பதற்குரியதான அச்சலமான சத்தையை நாமே கொடுப்போம். இது இப்பவும் தோஷம்தான், இப்பவும் அவனுக்கு தோஷம் தான், பெருமாளுக்கு தோஷம் இல்ல. அப்பவும் தான் சொன்னேன், இவன் அந்நிய தேவதைகளை ஆராதித்ததுனால இவனுக்கு தான் பாரமை காட்டியான். இவன் அந்நிய தேவதைகளை ஆராதித்ததுனால பெருமாளுக்கு என்ன குறை இருக்கு? ஏதாவது ஒரு தேவதையை ஆராதிச்சு ஆராதனை அவனை மீறி போயிடுபடுதா? போனா அவனுக்கு நஷ்டம். அவன் ஆசைப்படுறானே, அதான் நான் சொன்னேன், அவன் ஆசைப்படாமல் இருக்கும்போது பெருமாள் போய் அன்னை தேவதையை ஆராதிக்கிற சக்தியை கொடுத்து சத்தையை கொடுத்து அவனை தள்ளினான், அது பெருமாள் மேல தோஷம். பெருமாள் அவனும் அவனுடைய பாரமை காந்தியை பெருமாள் கெடுக்கிறார் அப்படின்னு பெருமாள் மேல தோஷம். அவன் ஆசைப்பட்டானே, அவன் ஆசைப்பட்ட ஆசையை அவன் தான் மாத்திக்கணும், பெருமாள் மாத்தக்கூடாது. சக்தியை கொடுக்காம இருந்து பெருமாள் இருக்க முடியாது. பெருமாளும் தனக்கு சில இடங்களில் சென்றிருக்காரு. ஒருத்த ஆசைப்பட்டது பெருமாள் தர்க்கா, அவன் அந்நிய தேவத்தையை ஆராதிச்சு அவன் ஒரு 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 பதத்தை பெறுவதுதான் தனக்கு புருஷார்த்தம் அப்படின்னு அவனுடைய புருஷார்த்த புத்தி. அது கெட்டதா இருந்தாலும் பெருமாள் ஆராய்ச்சி வயது இருக்கணும் பொண்ணு இருக்கிறதா நல்லதா இருந்தாலும் பெருமாள் போய் அதை செய்ய அவன் சொல்ல முடியாது. சொன்னா அவனுக்கு அது அபுருஷார்த்தம். அந்த புத்தி அவனுக்கு வந்ததுன்னா வச்சு ஐயா நம்ம அந்நிய தேவதையை ஆசிரியத்து நான் அக்காரத்துல புளியோதரமா சாப்பிடுறது கூட பெருமாள் ஆசிரியத்து சாப்பிடும் சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த பூண்டு வயசுல இருப்போம் அப்படின்னு இருந்தானா, அது அவனா முடிவு பண்ணி இருந்தானா அது அவனுக்கு புருஷார்த்தம். பெருமாள் அதை அவன் மேல திணிக்க முடியாது, திணிச்சா அவனுக்கு அது அபுருஷார்த்தம். அப்ப பெருமாள் தனக்கு அபுருஷார்த்தம் பண்ணி நல்லது அப்படின்னு அர்த்தமா இருக்கு. அந்நிய தேவதையை ஆராதிக்கிறதுல ஆசை கொண்டவன் நான் அவன் அந்த ஆசையை தானா விடணுமே வழிய பெருமாள் அதை போக்க முடியாது. அப்புறம் பெருமாள் கூட சொல்லுவோம், நான் நல்லா இருந்திருப்பேன் இவருக்கிட்ட இருந்தேன், அந்த அந்நிய தேவதை யாராவது எனக்கு அனுப்பிச்சு போட்டுக்கோ வர வேண்டிய அந்த செக் கூட வந்துருக்கு கழித்து போறது கூட இவர் வந்து கெடுத்தார் பெருமாள் ஆசைன்னு சொல்லி அப்படிலாம் கெடுத்து விட்டாங்க. பெருமாள் செய்ய மாட்டார், அப்படிலாம் பெருமாள் செய்யக்கூடாது. போனவன் அங்க கட்டப்பட்டு திண்டாடி அங்க உள்ள மரியாதை எல்லாம் வாங்கிட்டு இல்லையா அப்புறம் யோகம் திரும்பி வரணும், அப்ப சேர்த்து பண்ணிக்கிறதே கிடையாது. போறவங்க அந்த மாதிரி பையன் வந்து போனா எங்க ஊருக்கு அப்புறம் வந்தாங்க சேர்த்து கம்மியா இருந்துட்டோம் நம்பாத்து பசங்க பண்ணாருப்பா அப்புறம் வந்தா என்ன சரி வாராங்க அப்படிலாம் பெருமாள் பண்ண மாட்டேன். அப்புறம் என்ன பண்றான் இல்லையா புள்ள எவ்வளவுதான் எவ்வளவுதான் தப்பு பண்ணாலும் வந்தான்னாக்க சரி வா அதை வாங்கிதான் பெருமாளும் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா. மன்னிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவருக்கு உரிமை இருக்கு சுவாமி. நமக்கெல்லாம் பெருமாள் இடத்துல இல்லையா நமக்கு ஒரு ரைட் இருக்காது, பெருமாள் நம்மளை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அத்வைதத்தில் இருந்தாலும் இது நாம் பண்றதே கேட்டு அப்படியே பண்ணுவாரே ஐயா அவளுக்கு இந்த ஆராதனம் பலன் இதெல்லாம் விவகாரிக்கம் தானே, இதெல்லாம் பாரமார்த்திக்க முடியுது. விவகாரத்தை செய்யல எல்லாம் ஒண்ணுதான். அதான் சொல்லுங்க அத்வைதிகளுடைய ஒரு ஸ்ட்ரென்த்தே என்னன்னு கேட்டா இன்னைக்கு அவா இல்லையா நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் அவளால் ஒன்று சொல்ல முடியாது. ஆனா அவள் என்னன்னு கேட்டா நாம சொல்றது எல்லாத்தையும் விட்டு விடுவான், நாம சொல்றது எதையான அவ திருப்பி பதில் கண்டனம் சொன்னாதான் எல்லாத்தையும் ஒண்ணு. இதெல்லாம் அஸ்மாக்களும் கஷ்டி, இதெல்லாம் எங்களுக்கு உள்ளதான் நாங்களும் ஒத்துக்கிறோம், இதெல்லாம் வியாபகாரிக்கதை அப்படின்னு சொல்லு. விவகாரத்தை இதெல்லாம் லோக விவகாரத்தை இதெல்லாம் உள்ளதுதான் இல்லையா. ஆனா இந்த ஆராதிக்கிறது இந்த பலனடைகிறது இந்த இதெல்லாம் ஐஸ்வரிய இதெல்லாம் வந்து அதெல்லாம் வியாபகாரிக்கணும், அதெல்லாம் அவித்யா விஷயம். அதனால தான் இனி வந்து அத்வைதம் ஆனா என்ன எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துட்டான், எல்லாத்தையும் ஒரு நாமகரணம் பண்ணி
ஒரு ஜாதகரமாக நாமம் நடந்த பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து விட்டான். அதனால அவள் எல்லாத்தையும் நடந்து கொடுத்துட்டான். நமக்கு இப்படி இருந்தால் தான், இல்லைன்னா நாம் சேர்த்துக்க முடியாது. அதனால் நம்ம நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்கோம். அவள் எல்லாத்தையும் ஓப்பனாக பண்ணி எல்லாத்தையும் குளோபலைஸ் பண்ணிட்டான். எல்லாத்துக்கும் இடம் உண்டு அவள்கிட்ட. அதுக்கு ஒரு இது பண்ணி அதை உள்ளே பொருந்து வைக்கணும் சார். நாம் நமக்கு வந்து இதுதான், இதை தவிர வேறு எதையும் உள்ளே சேர்க்க முடியாது. அது இதெல்லாம் அவளுக்கு வந்து விரோதம் தான் அவள் சொல்லலை. என்ன சரிதானே, அந்த ஐஸ்வர்யத்தை அடையிறதுக்கு மோட்சத்தை தவிர பாக்கி எல்லாம் அப்புறமா இருக்கும். எல்லாம் அவித்தி, அவித்தியினால் ஆசைப்பட்டு அவித்தியினால் அந்த தேவதையை இல்லையா, அந்த தேவதையே அவித்தியாமயம். அது அவித்தியை அவித்தியினால் ஆராதித்து அவித்தியை பலமாக அடையும். முத்திநாச முத்தி மாற்ற நோக்கி இல்லையா, ஏ இக நானே பசதி, நான் ஒன்றும் எனக்கு ஆசை ஒன்றும், அந்த ஆசைப்படுகிற புருஷார்த்தம் ஒன்றும், அந்த புருஷார்த்தத்தை அடைவதற்கான தேவதை ஒன்றும், எவ்வளவு அவ்வளவு அவித்தி, அத்தனையும் இல்லாத விஷயம், அத்தனையும் கல்பனை. சங்கரனுடைய வியாக்கியானம் இல்லையா, அந்த தேவதைகள்லாம் எனக்கு சேஷபூதம், அந்த தேவதைகள்லாம் எனக்கு சரீரங்கள் என்று அறியாமல் பிரவர்த்திக்கிற இவனுக்கு அந்தந்த தேவதைகளை ஆராதித்து அந்தந்த பல்லை அவைகளிலிருந்து அடைவதற்கு அந்த ஆராதனத்துக்குரிய நிர்விக்னமான அச்சலமான அந்த சிரத்தையை ஆராதிப்பதற்கான சிரத்தையை நானே வழங்கி அவன் அந்த தேவதைகளை ஆராதிக்குமாறு பண்ணுகிறேன். வாசுவதை கம்பீரமா பரமசன் பண்ண வேண்டியதுதான். ஏன்னா போயிட்டு இங்கே தான் கடைசியில் வரணும்னு அவங்களுக்கு தெரியும். அந்த தேவதையும் இவன் திருப்பிடி தான். ஏன் அதனால இது ஒன்றும் பெருமானுக்கு தோஷம் இல்லை. தாதி தேவதாக தசிய தசிய அஜானதோபி மத்தனு விஷேக மத்தனு விஷயா, அந்தந்த தேவதைகள் என்னுடைய தனு விஷயங்கள் இங்கே அஜானதோபி. அந்த தசிய தசியங்கிறது அந்தந்த அறியாதவன். முதல்ல தசிய தசிய அறியாதவனான மத்தனு விஷய விஷய விஷயா ஏகா தசிய தசிய அஜானதோபி இல்லையா, அந்த என்னுடைய சரீர விஷயமான தேவதா விஷயமான சிரத்தையை தகவும் தசிய தசியங்கிறது அந்த அறியாதவனுடைய அஜானதஹா என்பது அறியாதவன் என்பதற்கு சக்தி. தசிய தசிய அஜானதஹா அவ்வாறு என்னையும் அறியாமல் அவைகளும் அறியாமல் அவைகளுடைய ஆராதனத்தில் பிரவர்த்திக்கக்கூடியவனுக்கு அதற்குரியதான அச்சலாம் சத்தம் நிர்விக்னமான சத்தையை அகமேல விதானி நானே வழங்குகிறேன் அப்படின்னு தசிய தசிய அஜானதா அப்படின்னா இங்க அறியாமல் பிரவர்த்திக்கக்கூடிய அவனவனுடைய தான. யோ யோ யாம் யாம் தனும்பத்தா சத்தையா கதும் இச்சதி தசிய தஸ்தா ஜலாம் சத்தா தானேவ விததாம்யம். சரி, அவைகளை ஆராதனை பண்ணுவதற்கு அர்ச்சிப்பதற்குரிய சத்தையை கொடுத்து அர்ச்சிக்க பண்ணியாரு. இப்ப கூட ஒரு சான்ஸ் இருக்கு இல்லையா, அவரோட அச்சிப்பத்துக்கு இவர் சக்தி உதாரணம்தான். ஆனா அவைகளுக்கு பல பிரதானமான சக்தி இல்லைன்னாக்க அதுல இவ்வளவு சத்தையோட பெருமாள் கொடுத்த சத்தையோட ஆராதனை பண்ணி கடைசியில பலன் கிடைக்கலன்னா அப்ப நிச்சயமா உண்டு இந்த பக்கம். ஆனால் அந்த தேவதைகளை ஆராதித்ததற்கோ பலத்துக்கு ஒரு குறைவும் இல்லைப்பான். பத்தும் பத்தா இவன் கேட்டது அத்தனையும் வட்டியோட கிடைக்கல. நம்மளது நம்மளும் நாம ஒண்ணு செய்ய மாட்டேன்ற, நாமளும் என்ன பண்றோம், அத்த பண்ணி பார்த்து சரி பெருமாள் திருவுள்ள மின்னேன்னு விட்டுருவோம். அந்த மாதிரி இப்ப நமக்கு அந்த மாதிரி நாம் பெருமாள் தெரியும், நம்மளுக்கு எந்த மண்ணை விட்டு எடுத்தாலும் நம்ம எங்கேயும் போக மாட்டோம் தெரியும். அதனாலே நம்மள பெருமாள் நம்மள்தான் ரொம்ப வேலையெல்லாம் காமிப்பாரு. நம்ம கேட்கறது ஒண்ணுமே பெருமாள் விட மாட்டாரு. நம்மள இன்னும் நன்னா இல்லையா உரலுக்கு உலகையில இடி இடி நிக்கிறாரு. என்ன தைரியம் பெருமாளுக்குன்னு கேட்டா என்ன பண்ணாலும் நம்மளாம் இங்கேயும் போயிட மாட்டோம்.
கொஞ்சம் புதுசாக வரணும்னா திரும்ப நல்லா பார்த்துக்கிறேன். ஏன்னா அவங்க போயிட போறாங்க. அதெல்லாம் ரொம்ப ரசிப்பார். உங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்படுத்துற பரவாயில்ல, திருமால் நம்ம மேல நம்ம மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்ம என்ன பண்ணாலும் இங்கே போயிட மாட்டோம்னு தெரியும். கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பதில் மேல புரியா இருக்கும்னு பெருமாள் பாத்துக்கிறாரு. நல்லா ஏன்னா அவங்க என்ன போயிட போறானே இல்லையா. பெருமாள் நிறைய கஷ்டப்படுத்துறாங்கிறது பெருமாள் நம்ம மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி, இது எங்கேயும் போகாது, எவ்வளவு குத்தினாலும் இல்லையா இல்லையா அடி வாங்கிட்டு இங்கேதான் இருக்கும்னு தெரியும். இப்போ இவ்வளவெல்லாம் அந்த தேவதையை ஆராதிப்பதற்கு பெருமாள் அகலமான சத்தையும் சக்தியும் கொடுத்து ஆராதிக்க பண்றாங்க. இப்ப கூட ஒரு சான்ஸ் இருக்கு இல்லையா. அந்த தேவதைய அந்த பலனை கொடுக்காமல் இருந்து சொன்னாக்க இல்லையா இவன் ஞானி ஆயிடும். அப்ப ஞானி துர்லபம் இல்லைன்னு ஆயிடும். அந்நிய தேவதை கூட பலன் கிடைக்கலன்னா அவன் ஞானி ஆயிடுவான். இல்லையா அதுக்கு வழி இல்லாதபடி அந்த தேவதைகள் மூலமா பெருமாளே அது தான் நேரடியா கொடுக்க மாட்டான், அந்த தேவதைகள் மூலமா அவனை பொறுத்தவரும் அது வரும். எங்களுக்கு அவர் தான் கொடுத்தாருதான் இவன் சொல்லுவா. ஆனா அதுக்கு ஒண்ணு கொடுக்கறதுக்கு சாமர்த்திய சக்தி இல்ல. அது மூலமா பெருமாள் கொடுத்து அவைகள் பலன் கொடுத்ததாக ஒரு இது ஏற்படுத்துறதுனால அவன் அந்த அந்நிய தேவதையில போனா அதை விட்டு மீளவும் மாட்டான். ஏ அந்த அந்நிய தேவதை அவர்கள் எல்லாம் பிரதர் ஆறாம் தளம் வாங்கி சாப்பிட்டு இவருக்கு ஒன்றும் பலன் கொடுத்து செய்ய விரிச்சதுன்னா அப்ப இவன் ஞானி ஆயிடுவான். அப்ப ஞானி துர்லபம் இல்லைன்னு ஆயிடும் இல்லையா. இப்ப ஞானி துர்லபன் ஆகணும்னா என்ன பண்ணும், அந்த தேவதை மூலமா பெருமாள் பலனையும் கொடுத்து அந்த தேவதை விட்டு இவன் வந்து இவன் ஞானி ஆயிடாதபடி இல்லையா. ஏ அப்ப ஞானி ஆகுறதுக்கு ரொம்ப சுலபமான வழி என்னன்னு கேட்டா அந்நிய தேவதை போய் ஆராதிக்கணும். அது பலம் கொடுக்காம இருந்தா இவன் ஞானி ஆயிடலாம். அதனால அதையும் சதையா சத்தையா யுத்தம் சசி ஆராதன நீகதே லபதே ததக்காமான் மயைவ விகிதான் விகிதான் தஹா. இப்படி என்னாலே பொறுக்கப்பட்ட அச்சலமான சத்தையோடு இல்லையா தஹா தயா சத்தையா தயார்னாக்க அந்த சத்தையா அதாவது என்னாலே வழங்கப்பட்டதான அந்த ஸ்ரத்தையோடு கூட தசிய ஆராதன நீகதே அந்த தேவதாந்திரத்தினுடைய அந்த அந்நிய தேவத்தினுடைய ஆராதனத்தை மிகவும் விருப்பத்தோடு செய்து இல்லையா ததஹா அந்த தேவதையின் இடத்திலிருந்து இல்லையா காமானு லபதே இவன் ஆசைப்பட்ட சர்வத்தையும் ததஹான்னு இருந்தோம் அந்த தேவதையின் இடத்திலிருந்தே அடைகிறான். ஏன் அந்த தேவத்தை எப்படி கொடுத்தது சுவாமி இந்த பலன் அப்படின்னு கேட்டா மயைவ விகிதான் விகிதான் என்னாலே வழங்கப்பட்ட அந்த பலன்களை அந்த தேவதையின் எடுத்து பலனை கொடுத்துருந்த ஆனால் அதை அந்த தேவதை கொடுத்ததாக இல்லையா அவன் எண்ணும்படியாக இல்லையா கொடுத்து அந்த தேவதையின் இடத்திலிருந்தே அவன் பலனை அடைந்ததாட்டான் இல்லையா. திராவிட மூட்டுவாரை போலன்னு பெரியவா சம்பளம் இல்லையா அவரவர் நம்ம நமது அறிவறி வகை வகை அவரவர் இளையவர் என அறிவடைவர்கள் அவரவர் இளையவர் குறைவில இளையவர் அவரவர் விழிவெளி அடைய நின்றனரே. அவரவர்கள் தங்கள் தங்களுடைய பூர்வ கர்மாவினால் ஏற்பட்ட ஞானத்தினாலே அதனால ஏற்பட்ட குணபேதம் ருச்சி பேதத்தினாலே இல்லையா அதை தங்களுடைய தெய்வங்களாக போய் அடைவர். இதுதான் நமக்கு தெய்வம். நல்ல சத்மகுணம் உள்ளவனாக இருந்தா நல்ல அழகா சௌமியமா நல்ல இல்ல தாமரை கண்ணா நல்ல சௌமியமான முகமுடையதான் நல்ல தேவத்தை பார்த்தா அவனுக்கு இல்லையா. ஒரு கொஞ்சம் ரஜோகுணம் உள்ளவனா இருந்தாக்க இல்ல பெரிய மீசு வச்சிருந்து கண்ணெல்லாம் சேர்ந்து பெரிய அறிவாளர் வச்சிருந்து அதுதான் அவனுக்கு தேவத்தையா தோன்றும். அது காரணம் என்ன, அவனுடைய ரஜோகுணம் இதுதான் நம்ம தேவதை இல்லையா. இன்னும் தமோகுணம் உள்ளதுனாக்க அதனால தலை மேல் வாடி உச்சி போட்டு அப்படி இருந்ததை பார்த்தா தான் அவனுக்கு தேவதையா தெரியும்.
பெருமானுடைய ஆயுதங்கள் ஆபரணங்கள் சாமி, அது பார்த்தா ஆயுதமாக தெரியுங்களுக்கு. அதாவது அவளுக்கு எப்படிங்கிறது நம்ம விட்டுணும் இல்லையா, அதுக்கு பெருமாள் இல்லையா அந்த சங்கம் சொல்றது ஆயுதமாக கண்ணுக்கு தெரியுது. ஆயுதம்னு யாரோ சொல்றா நம்பிக்கை இல்லை இல்லையா, இதெல்லாம் ஆபரணங்கள். இந்த சங்க சக்கரம் இல்லாட்ட வெறும் அழகாக இருப்பார். என்ன என்ன கேட்டார் அதெல்லாம் இல்லையா. ஆமா, ஆயுதம்னா என்ன ஆபரணம் இருக்கும் இல்லையா. பிரயோஜகமா இருக்கிறது காரணம் என்னன்னா, இப்போ பிரயோஜகமா இருக்கிறதுனாலதான் இது அம்பரீஷ் இடத்துல வந்து அபச்சாரப்பட வந்த துர்வாசர் கட்ட முடிஞ்சது. நீ எவ்வளவோ அறியாதவங்களுக்கு துன்பம் வராம அப்படியே அது என்ன சுவாமி, அது ஆதரவு அவசரமா ஒட்டுக்க முடியுமா சுவாமி? இந்த சங்க சக்கராதி எழுப்பதோ அது இருக்கு சாமி, அது சூழமும் பசகையிலும் அதெல்லாம் ஆபரணம் போல இருக்கா என்ன ரெண்டு பேரும் அப்படியே பதிஞ்சு அந்த சங்கீதம் அது அதை பார்த்தா ஆபரணம் மாதிரி இருக்கு, அந்த சூழத்தை பார்த்தா அதை பார்த்தா ஆபரணம் மாதிரி இருக்கு, உடுக்கையை பார்த்தா ஆபரணம் மாதிரி இருக்கு. வீர சைவன்கள் அந்த பெருமாள் அழகில் ஈடுபட்டுள்ளார், நீலகண்ட தீட்சதர்னு ஒருத்தர் இல்லையா டாக்டர். அப்பி தீட்சருடைய தம்பியினுடைய பேரானவர் நீலகண்ட விஜய் சம்பூக்கார் டாக்டர். டாக்டர் தான் அம்பாள் தான் அது ஒன்று அவர் இல்லையா, என்னமோ பெருமாள் ஈடுபட்டு அந்த அறையில் எடுத்து சொல்றாங்களாம் நம்மளே சொல்ல வேண்டாம். அவளுக்கே சத்துவ குணம் மேலோங்கி வர காலத்தில் அவளுக்கே பெருமாளுடைய அழகு தெரியும். நான் சொல்ல விஷயங்கள்லாம் நமக்கு என்னமோ அவள் அப்படி ஒத்துப்பாளான்னு தோணும், அவள் அப்படி ஒத்துண்டாங்கிறது என்னைக்கு மறந்து போய் கூட ஒரு சீவைக்கணும் அன்னிய தேவத்தையே அழகுன்னு தோற்றம் பண்ணவர் கிடையாது. அத்தனை சைவனும் சாத்தனும் இல்லையா, அப்பை தீசுக்கு மேலே சைவன் கிடையாது, நிரண்டு தீசுக்கு மேலே சாத்தன் கிடையாது. அந்த அப்பை தீசுதர் ஏன் சிவனைக்காரன் பலவத்துவம் கிடையாதுன்றவர் அவரது யாதவர்கள் வேகம் அப்படி கூடுகிறார் இல்லையா, அவர் வரதாஸ்தவத்தில் இல்லையா அப்படி கூடுகிறார். நம்மளை கூட்டம் ஊடு ஊர் பண்ணுமா போட ஏன் அந்த கிருஷ்ண கர்ணாமிரதாக்காரர் இருக்காரு சீதாசுல வீர சைவம் அவரே சொல்றாரு, அவரே சொல்றாரு சிவனையும் ஆராதிக்க பரம்பரையில வந்து சிவனை தவிர வேறையும் பரதத்துவம் ஏற்காதவன் அப்படின்னு தன் சொல்றாரு. பிரதிதினம் சிவ ஆராதனம் பண்றவன் அப்படிப்பட்ட என் மனசுல கிருஷ்ணன் இப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுக்கிறான் அவர் சொல்றாரு. அந்த கிருஷ்ணகிரம் கர்ணாமத்திலேயே கிடந்தே இருந்தாரு. இது பாத்துக்கா எந்த ஒரு வைஷ்ணவனாலும் இந்த மாதிரி அன்னி தேவத்துக்கு சோத்திரம் பண்ணாலும் ஒரு ஒரு சோத்திரம் வாங்க ஒரே ஒரு சோகம் வாங்கி கொடுக்கணும் வாங்க முடியுமா இல்ல. பாக்கிதார் எப்போ ஒரு சமயத்தில் சிவனை பத்தி ஏதோ ஒரு சோத்திரம் பண்ணாலும் ஒன்று வாங்கி கொடுக்கணும். ஏ தேசிகன் எப்போ ஒரு சமயத்தில் இல்லையா ஒரு அம்பாளை பத்தி ஒரு சோகம் பண்ணியிருக்கான்னு வாங்கி கொடுக்கணும் இல்ல. இந்த ஆச்சாரிய பரம்பரையில உள்ள ஆச்சாரியர்களும் நன்ன ஜாதாக்கான சீவைஷ்ணவர்களும் ஏதோ ஒரு சமயத்தை ஏதோ ஒரு தேவத்தை பற்றி ஏதோ ஒரு வார்த்தை சாகித்து ஒரு ஸ்லோகம் பண்ணா ஒரு சோதனம் பண்ணா நீ வந்து காட்டப்படுற அப்படிப்பட்ட அவன் அவ சித்தாந்தம் அப்படிங்க வேண்டியது இல்லையே இல்லையா. மொத்த பேரும் எவ்வளவு சைவர்கள் உண்டோ எவ்வளவு சாக்தர்கள் உண்டோ அத்தனை பேரும் இல்லையா ஒரு இந்த சத்துவகுணம் மேலிட்ட காலத்தில் பெருமாளை பற்றி பண்ணாத சோத்திரம் இங்கே தான் பெருமாள் தான் விஷயம் இருக்குங்கிறது இல்லையா, அவள் அறியாமல் அவள் வாயில் வந்து அந்த வேறு விஷயம் இல்லாததுனால இல்லையா எப்படிப்பட்ட நினைவு நம்ம வாயில் வர்றது
நாம சொன்ன வேண்டியது முடிஞ்சுக்கோ, இது தெரிஞ்ச விஷயம் தான். இதனால இதை இவ்வளவு ஓப்பனா யாரும் சொன்னதில்ல. மறந்து போய் கூட ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் அங்கே தேவத்தை பற்றி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணான்னு ஒரு ஸ்தோத்திரம் இல்ல லோக இத்தனை கம்பீரமான இவ்வளவு வாங்கமயத்தில் ஒரே ஒரு ஸ்லோகம் காமிக்க முடியாது இல்லையா. மத்த மதங்களை சேர்ந்தவா அத்தனை பேரும் இல்லையா பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணாதவா இல்லை. அப்பாவும் தாத்தாவும் என்னவென்றால் அந்தந்த பலன்களை அந்தந்த தேவதைகள் கொடுத்ததாகவே பெருமாள் அந்தந்த தேவதைகள் மூலமாக கொடுத்து அவன் அனுபவிக்கிறான். அதனால என்னாச்சு, அவன் ஞானியாக ஆவதற்கு கடைசி ஜான்சன் போயிருக்கும்.